गुड मॉर्निंग स्टूडेंट्स ने ना उ फ्राइडे वो सब्जेक्ट वर्ब अग्रीमेंट वो क्लास अनुपया अलमेमें और डाउट केटा डाउट अब मेन वर्ब ना कुछ पाती सिंगुलर प्लूरल अब सब्जेक्ट वर्ब अग्रीमेंट मटा मिस अब नहीं अब केटा அது வந்து பொதுவாகவே காமனான ரூல் தான் அந்த ரூல் வந்து நான் உங்களுக்கு விளக்கமாக இப்போ சொல்கிறேன் எல்லாருமே அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதாவது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இப்போ ஐயோ தேவி ஹி ஷீட்னு சொல்லிட்டு ப்ரொனவுன் படிச்சிருக்கோம் அதுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஆக்ஸிலரி வெர்பில் என்னென்னா வந்து சிங்குலர் போடணும் என்னென்னா ப்ளூரல் போடணும்னு சொல்லிட்டு தெரியும் அப்போ அதுவே மெயின் வெர்ப் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியாது இல்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷீலா டேஸ் மேங்கோ அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் லைக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீ என்ன போடுவ ஷீலாங்கிறது சிங்குலர் ஓகேவா லைக் போடுவியா லைக்ஸ் போடுவியா லைக்ஸ் போடணும் ஏன்னா லைக்ஸ் எஸ் சேர்த்து வந்திருக்கு இல்லையா ஸோ லைக்ஸ் அப்படிங்கிறது தான் சிங்குலர் ஓகேவா அதுவே ஷீலாவுக்கு பதிலாக ஹெர் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ் மேங்கோ அப்படின்னு சொல்லி லைக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஹெர் ஃப்ரெண்ட்ஸ் லைக் மேங்கோ ஹெர் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னா ப்ளூரல் இல்லைனா தேன்னு வச்சுக்கோ தே டேஸ் மேங்கோ அப்படின்னா தே லைக் மேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போடணும் ஓகேவா அந்த சிங்குலர் ப்ளூரல் வந்து உங்களுக்கு எப்படி போடணுங்கிறதுக்காக தான் அது வந்து அந்த மெயின் வேர்ப் வந்து நான் சொல்லியிருந்தேன் சரியா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா 13th ரூல் வந்து பாருங்கள் நான் அன்றைக்கி 12 நடத்தியிருந்தேன் இல்லையா 13 வந்து சொல்ல மறந்துட்டேன் ஓகேவா அந்த 13th ரூல் வந்து உங்களுடைய பேஜ் நம்பரில் 175 4th ரூலாக இருக்கும் ஓகேவா அந்த ரூலை வந்து என்ன பண்ணிக்கிங்கன்னா 13 நம்பர் போட்டு உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சரியா சொல்கிறேன் பாருங்கம்மா வென் டூ சிங்குலர் நவுன்ஸ் ரெஃபர் டு த சேம் பர்சன் ஆர் திங் த வேர்ப் மஸ்ட் பி சிங்குலர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டு சிங்குலர் நவுன் வந்து ஒரே பர்சனையோ அல்லது ஒரே திங்கையோ ரெஃபர் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வேர்ப் என்ன போடணும் அப்படின்னா சிங்குலர் தான் போடணும் இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மை சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட் ஹேஸ் கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா மை சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரே சேம் பர்சனை தான் குறிக்கிது ஓகேவா சிஸ்டருங்கிறது ஒரு மனுஷனோட நேம் தான் ஃப்ரெண்டுங்கிறது ஒரு மனுஷனை தான் குறிக்கும் ஸோ ரெண்டுமே சேம் பர்சன் அப்படிங்கிறதுனால நம்ம ஹேஸ் அப்படிங்கிற சிங்குலர் ஃபார்ம் போகிறோம் அது மாதிரி இந்த பிரின்ஸிபல் அண்ட் த செக்ரட்டரி அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா சேம் பர்சனையோ சேம் திங்கையோ யூஸ் பண்ணோம் வந்துச்சு அப்படின்னா நம்ம சிங்குலர் வேர்ப் தான் எடுக்கணும் இது 13th ரூலாக எழுதிக்கோங்க அடுத்தது உங்கள் புக்கில் ஒரு கரெக்ஷன் ஒன்று பாருங்கள் அதை மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ளூரல் வேர்ப் இன் எ சென்டென்ஸ் அப்படின்னு 175 பேஜில் வந்து கொடுத்துருக்காங்களா அதில் பாருங்கள் அதில் 5th பாருங்கள் ப்ளூரலில் தான் கொடுத்துருக்காங்க அந்த சென்டென்ஸு 2 and 2 make 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா 2 and 2 அப்படி அண்டுன்னு சொல்லிட்டு நமக்கு ஜாயின் பண்ணி வந்துட்டாலும் நம்ம என்ன சொல்லிட்டோம் ப்ளூரல் போட சொல்லி ஃபஸ்ட் ரூல்லே சொல்லியாச்சு ஓகேவா இங்கேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ப்ளூரல் மேக்குன்னு கொடுத்துருக்காங்க மேக்ஸுன்னு கொடுத்தா சிங்குலர் இங்கே மேக்குன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ மேக்குங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் இப்போ இங்கே இப்படி கொடுத்துருக்காங்களா ஃபார் ப்ளூரல் வேர்ப் இன் எ சென்டென்ஸில் 5th வந்து 2 and 2 make 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேக்குங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஆனால் இந்த ரூல்ஸில் 5th பாருங்கள் புக்கில் 175 பேஜில் 5th பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வென் டூ சப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் ஒன் ஐடியா இந்த வேர்ப் இஸ் இன் த சிங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல நம்ம ஆல்ரெடி நம்ம நேற்றே பார்த்துருக்கோம் ஃப்ரைடே பார்த்தோம் அதாவது ஒரு கருத்தை சொல்லக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம சிங்குலரில் தான் போடணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் என்ன நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா பிரெட் அண்ட் பட்டர் கிவ்ஸ் ஏ குட் பிரேக்ஃபாஸ்ட் அது ஒன்று அப்புறம் வேறு இட்லி அண்ட் சாம்பார் அது மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பேன் ரெண்டுமே சாப்பிடக்கூடிய பொருள் ஓகேவா ஸோ அது ஒரு ஐடியாவை தான் கொடுக்குது ஒரு கருத்தை சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிங்குலரில் போட்டோம் ஆனால் இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு 3 and 3 make 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க மேக்குங்கிறது இங்கே என்ன ஃபார்மு ப்ளூரல் ஃபார்ம் ஆனால் அவள் வந்து என்ன கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க அந்த இதில் ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க சிங்குலர் போடணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல மாற்றி தப்பாக கொடுத்துட்டாங்க இந்த 5th நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய புக்கில் 3 and 3 make 6 அப்படிங்கிறத அடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அந்த எக்ஸாம்பிள் எடுத்து இதில் எழுதிக்கோங்க சரியா சப்போஸ் நீ புக்கை ரெஃபர் பண்ண அப்படின்னா உங்களுக்கு இது அப்படியே நீ படிச்சுட்டு போயிடுவே அப்புறம் நாளைக்கு கேட்பீங்க மேக்குன்னு வந்திருக்கு மீஸ் நீங்கள் தப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்கள் கொஷின் கேட்பீங்க அதனால் இந்த 3 and 3 make 6 அழிச்சிட்டு நான் உனக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கனோ அந்த எக்ஸாம்பிளை எடுத்து எழுதிக்க ஓகேவா ஓகே இதோட அவ்வளோதான் இப்போ அடுத்து எக்ஸசைஸ் பார்ப்போம் எக்ஸசைஸில் 175 தான் ஏ பாரு
ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்ராப்ரியேட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் மகாத்மா காந்தி டேஸ் த ஃபாதர் ஆஃப் ஆர் நேஷன், ஃபர்ஸ்ட் ஒன். இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன ரூல்லையே இருக்குது. செகண்ட் ஒன் தேர் டேஸ் டென் டாக்ஸ் இன் மை ஸ்ட்ரீட், இதுவும் ரூலில் இருக்குது. தேர்ட் ஒன் தே டேஸ் டு ரைட் த எக்ஸசைஸ் நீட்லி, இதுவுமே சொல்லியிருக்கேன். அடுத்தது ஃபோர்த் ஒன், நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும், ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி காமிப்பேன், நீங்கள் தான் எல்லாமே ஆன்சர் பண்ணணும். அடுத்தது பட்டர் மில்க் டேஸ் குட் ஃபார் ஹெல்த், அதுவும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் டேஸ் குட் ஃபார் ஹெல்த், இதுவும் சொல்லியிருக்கேன். ஓகேவா, இந்த ஃபைவ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சுருங்க. அடுத்தது நெக்ஸ்ட் 176ல் பி, அந்த ஏ எழுதி முடிச்சுட்டு அடுத்தது வந்து எக்ஸசைஸ் பியும் செய்யணும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த அப்ராப்ரியேட் வேர்ப். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், த குவாலிட்டி ஆஃப் டால் டேஸ் நாட் குட், ஃபஸ்ட் ஒன் த குவாலிட்டி ஆஃப் டால் டேஸ் நாட் குட். செகண்ட் ஒன் த ஹார்ஸ் கேரேஜ் டேஸ் அட் த டோர். தேர்ட் ஒன் மை ஃப்ரெண்ட் அண்ட் டீச்சர் டேஸ் கம், மை ஃப்ரெண்ட் அண்ட் டீச்சர் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, 13வது ரூலே அதில் வரும். ஓகேவா, ஸோ அதை கரெக்டாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் டேஸ் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் அட் ஹோம். ஃபோர்த் ஒன்று எல்லாமே ரூல்ஸில் உள்ளக்கூடியதான், ஜஸ்ட் உனக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதான். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் ஹானர் அண்ட் க்ளோரி டேஸ் ஹிஸ் ரிவார்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ஷிப் வித் இட்ஸ் க்ரூ டேஸ் சேலிங் குட்டு. நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் டேஸ் அண்ட் எக்ஸலன்ட் ஸ்டோரி, இது வந்து என்ன இதுவுமே சொல்லியிருக்கேனா. ஓகேவா, நீங்கள் எஸ் சேர்த்து தான் என்ன நினச்சிக்குவ, ப்ளூரல் நினச்சிக்குவ, கொஞ்சம் கவனமாக பார்த்து செய். இது ஒரு ஸ்டோரி, ஒரு ஸ்டோரிங்கிறது நான் ஒரு ஏதோ ஒரு ஸ்டோரியோட நேம் தான் வந்து கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் அப்படிங்கிறது, பார்த்துக்கோங்க. எயித் ஒன் வந்து நெய்தர் ஃபுட் நார் வாட்டர் டேஸ் ஃபான் ஹியர், இதுவுமே சொல்லியிருக்கேன். நெய்தர் நார் வந்துச்சுன்னா என்ன வரும். நெக்ஸ்ட்டு நைன்த் ஒன் நைன்த்து மேத்தமெட்டிக்ஸ் டேஸ் ஏ பிரான்ச் ஆஃப் ஸ்டடி, இது ஒரு எக்ஸாம்லே கொடுத்துட்டே போல இருக்குது, பார்த்துக்கோங்க. டென்த்து ஒன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டேஸ் அலௌடு டு ரீட் த கொஷின் பேப்பர், இது 15 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து டைமை குறிக்கக்கூடியது. டைமை குறித்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சிங்குலர் வெர்ப் தான் எடுக்கணும். இப்போ 15 மினிட்ஸ்னால் நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், 15 நொடின்னு சொல்லுவோம், 15 நொடிகள் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம். ஓகேவா, எஸ் சேர்த்து வந்திருக்கிறதுனால நீ என்ன நினச்சிடக்கூடாது, ப்ளூரல் நினச்சிடக்கூடாது, 15 நொடிகள்னு சொல்ல மாட்டோம், 15 நொடி தான். அப்போ அதுவே 15 மினிட்ஸ்னால் 15 நொடிகள் அப்படின்னு அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். 15 மினிட்ஸ்னால் தமிழில் என்ன சொல்லணும், நொடின்னு தான் சொல்லுவோம், நொடிகள் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம். ஓகேவா, ஸோ அதனால் இதுவும் வந்து டைம் காலத்தை குறிக்கக்கூடியதான், இதுக்கும் நீங்கள் வந்து சிங்குலர் வெர்ப் தான் எடுக்கணும். சரியா, இப்போ 10th ஒன்று செஞ்சுருங்க. அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சேஞ்ச் த சிங்குலர் நவுன்ஸ் டு ப்ளூரல்ஸ் பை எய்தர் ஆடிங் எஸ் ஆர் ஐஇஎஸ் ஆர் இஎஸ் ஆர் விஇஎஸ். இது வந்து ஆல்ரெடி நீங்கள் சின்ன கிளாஸ்லாம் படிச்சிருப்பீங்க, சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. சிங்குலர் ஃபஸ்ட்டு லீஃப் ஒன்று கொடுத்துருக்காங்களா, அடுத்தது லீவ்ஸ், லாஸ்ட்டில் எஃப் எஃப்இ இது மாதிரிலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே விஇஎஸ் போடணும். ஒயில் முடிஞ்சிச்சுன்னா ஐஇஎஸ் போடணும். மற்றதெல்லாம் நார்மலாக வந்துச்சுன்னா எஸ் மட்டும் சேர்க்கணும். அதை பார்த்துக்கோ, லாரி ஒயில் முடிஞ்சிருக்கு ஐஇஎஸ் லாரிஸ், பேட் பேட்ஸ், கிளாக் கிளாக்ஸ், டேபிள் டேபிள்ஸ், லேம்ப் லேம்ப்ஸ், டால் டால்ஸ், பிஸ்கட் பிஸ்கட்ஸ், நைஃபு எஃப்இல முடிஞ்சிருக்கா நைஃப்ஸ், விஇஎஸ் போடணும், லோஃப் எஃப்ல முடிஞ்சிருக்கா லோஸ். ஓகேவா, ஸோ இதோட நம்ம கிளாஸை வந்து இன்றைக்கி முடிச்சுக்குவோம். அந்த ரெண்டு எக்ஸசைஸ் ஏ அண்ட் பி வந்து எனக்கு செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மண்டே சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்புறீங்க. ஓகேவா, நாங்கள் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவேன், அனுப்பிச்சுருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, எனக்கு இது எக்ஸசைஸ் தான், இதில் டவுட் இருக்க வாய்ப்பு இல்லை, பார்த்துக்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திரும்பவும் நம்ம கிராமரே வேணாம், அது நான் ஃபினைட் வெர்ப் ஃபினைட் வெர்ப் இருக்குது, அது வந்து நம்ம நோமேன் ஆர் ஃபாரின் அண்ட் சப்ளிமெண்ட்டியோட முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். தொடர்ந்து கிராமரோ கிராமரே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால் இதை முடிங்க, அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு போயம் பார்த்து அதை மெமரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடர் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம அடுத்து இந்த கிராமர் பார்ப்போம், ஃபினைட் நான் ஃபினைட் வெர்ப். ஓகேவா, தேங்க்ஸ்மா.